வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் கோவாவில் உள்ள ஃப்ரான்ஸ் சேவியர் சர்ச்சுக்கு எப்படி போகலாம் என்று. நீங்கள் இப்போது வீடியோவில் பார்ப்பது தான் புனித அந்தோனியார் தேவாலயம். இங்கு தான் அவருடைய புனித உடல் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்தியாவில் எங்கிருந்தாலும் மட்கான் ரயில் நிலையத்திற்கு ரயில் பயணச்சீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீங்கள் மகிழ்ச்சியாக கோவாவிற்கு வந்து சேரலாம். பின்னர் நீங்கள் அங்கிருந்து வெல்கா கோவா அல்லது ஓல்டு கோவாவிற்கு பேருந்திலோ அல்லது காரிலோ செல்லலாம். உங்களின் புரிதலுக்காக இங்கு ரூட் மேப் மற்றும் சேட்டலைட் வியூ காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் ஓல்டு கோவா வந்தடைந்தவுடன் அங்கு காந்தி சர்க்கிளை அடைவீர்கள். நீங்கள் அங்கு மகாத்மா காந்தியின் உருவ சிலையை ஒரு சிறுவனுடன் பார்ப்பீர்கள். அங்கு நான்கு முனை சாலையிலும் ரூட் மேப் வைக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். நீங்கள் அதன் பின்னர் மகாத்மா காந்தி செல்லும் பாதையான பஞ்சும் பாதையை தேர்வு செய்ய வேண்டும். அதிலிருந்து நீங்கள் நேராக செல்லும்போது 200 மீட்டர் தொலைவில் இடது பக்கத்தில் நீங்கள் புனித அந்தோனியார் ஆலயத்தை காணலாம். நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்கும் இந்த சேவியர் ஆலயம் கிறிஸ்தவர்களின் புனித வழிபாடு தலமாக கருதப்படுகிறது. நீங்கள் நடந்தோ அல்லது காரிலோ செல்லும்போது சாலையின் இருபுறங்களிலும் மதில் சுவர்களும் அதனுள் மரங்களும் தேவாலயத்தையும் காணலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீர்கள் எவ்வளவு அழகாக உள்ளது என்று. நீங்கள் இப்போது பார்ப்பது சைடு என்ட்ரன்ஸ் கேட். இந்த வழியாகவும் செல்லலாம் அல்லது முன்பக்க என்ட்ரன்ஸ் கேட் வழியாகவும் செல்லலாம். நாம் இப்போது முன்பக்கத்தில் உள்ள முன்புற நுழைவாயிலுக்கு நாம் செல்லப் போகிறோம். இந்த ஜங்ஷனிலிருந்து நீங்கள் இடதுபுறமாக செல்ல வேண்டும். வலது பக்கத்தில் ஷாப்பிங் கடைகள் இருப்பதை பார்ப்பீர்கள். இதுதான் முன்புறத்தில் உள்ள முன்பக்க நுழைவாயில். இதன் வழியாக நீங்கள் சேவியர் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள புனித சேவியர் அவர்களின் புனித உடலை காணலாம். நீங்கள் காரில் வந்தால் காரை பார்க் செய்வதற்கு பார்க்கிங் ஏரியா இங்கு உள்ளது. அதன் பக்கத்தில் திருமலை ரெஸ்டாரண்ட் தமிழக உணவகம் உள்ளது. நீங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவிலிருந்து இடதுபுறமாக சென்றால் 500 மீட்டர் தொலைவில் அகஸ்டின் டவர் என்கிற ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டையை காணலாம். இது மழைக்காலம் என்பதால் சாலையின் இருபக்கத்திலும் பச்சை பசேல் என்ற செடிகளை காணலாம். அங்கு தொலைவில் காண்பதுதான் அகஸ்டின் டவர் ஆகும். இந்த கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் இடிந்துவிட்டன. மீதமுள்ள பகுதி பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும்.